Hi friends, welcome to Kps Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்து வீடியோ வரும். இன்னைக்கு பாக்குற வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்து எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். எப்படிலாம் ஆர்டர் பண்ணணும், எப்படிலாம் என்னென்ன செடியெல்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு. ஏன்னா வந்து ரோஸ் பிளான்ட்டு, ஃப்ரூட்ஸு, குரோட்டன்ஸு, அழகு செடி எல்லாமே இருக்குதுங்க. ரேர் வெரைட்டி ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. டோட்டலாக எல்லா பிளான்ட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்க, எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாமே எல்லாேருக்கும் செடிகள் உண்டு, எல்லாருக்குமே டிஸ்பேச் பண்ணணும். நாங்களும் கொஞ்சம் நாங்களும் ரெண்டே பேர் தான் இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். நல்லா சேஃபாக வரணும், உங்களுக்கு பிளான்ட் கூட சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், பார்த்தா சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான்ட் அனுப்புறோங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் மேலே ரெண்டு நம்பர் வரும், இப்போ கீழே எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது டீட்டெயில்ஸ் வேணால் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பப்பாளி. பப்பாளியில் ரெட் லேடி பப்பாயை பற்றி பார்க்க பாருங்கள். எங்கே பாருங்கள், தோட்டத்தில் பாருங்கள், பின்னால் இருக்குது எல்லாமே, உங்களுக்கு காட்டுற பாருங்கள். தோட்டத்துக்கு வைக்கிறவங்க வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து லேண்டு வச்சு சும்மா வச்சுருக்கவங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம். 7x7 குழி நோண்டி ஒரு பப்பாளி மரத்தை தோட்டம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கும். இந்த ரெட் லேடி பப்பாய் சிகப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹை ஹீல்டு, சீக்கிரமாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த வெரைட்டி எப்படி வந்திருக்கு, எப்படிலாம் காய் இருக்குது, எப்படிலாம் பராமரிக்கலாம் எல்லாமே வீடியோ சொல்கிற பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெட் லேடி பப்பாயா மரம் பாருங்கள். எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வந்து ஒரு 6 ஃபீட் ஹைட் இருக்குது. தரையிலேருந்தே காய் வந்துச்சு பாருங்கள். நிறைய காய் வந்து நம்ம குருவி இதெல்லாம் சாப்பிட்றது. இங்கே பாருங்கள் பப்பாயா ரெட் லேடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வால் ஷேப்பில் இருக்கும், வாழை வருங்க, குண்டாலாம் வராது, வால் ஷேப்பில் வரும், நல்லா நீட்டாக வரும். உள்ள வந்து ரெட் கலரில் இருக்க ரெட் லேடி பப்பாயினா ரெட் கலரில் இருக்கிறது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படி நடுன்னா வந்து நீங்கள் ஒரு அடி குழி நோண்டிடணும். அதுக்கான லைட்டாக கொஞ்சம் வேப்பம் பண்ணாக்கு எதுனா எருவுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டு 7x7 குழி நோண்டிடணும். இப்போ வந்து 7x7 குழி நோண்டினா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செடி வருதுன்னு உங்களுக்கே கணக்கு வந்துடும். தோராயம் அப்ராக்சிமேட்டாக போடலாம். நீங்கள் 7x7 குழி நோண்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெட் லேடி பப்பாயா எல்லா தோட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த ரெட் லேடி பப்பாயை தான் நல்லாவே யூஸ் போடுவது. எல்லா பழங்கடையிலையும் இந்த பப்பாயை ஃப்ரூட்டு நல்லா ஹெல்த்தியாக கிடைக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போதுங்க இந்த ரெட் லேடி. பாருங்கள் எப்படி காய் பிடிச்சிக்கு பாருங்கள், ஃபுல்லாக காய். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக காய் தான். இங்கே பாருங்கள், இது ரெண்டாவது மரம். நாங்கள் ஒன்று சாம்பிள் தான் பண்ணி பார்த்துங்க. சாம்பிளில் நல்லா குட்டாக இருக்குது. இந்த வெரைட்டி வந்து ரெட் லேடி ஒரிஜினல் வெரைட்டி. நிறைய பேர் வந்து நாட்டு பப்பாளி பழத்தை கொடுத்துட்றாங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோங்க. கரெக்டாக ரெட் லேடினே ரெட் லேடி பப்பாயாக கொடுப்போங்க. பிளான்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. இப்போ ஒரு 3000 பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நேரடியாக வந்து வாங்கலான்னு ஒரு கம்மி ப்ரைஸ் தான். அப்படி இல்லைனா சொல்லுங்கள், பல்காக ஆர்டர் பண்ணும்போது நாங்கள் நீங்கள் வாடகைக்கு தந்தீங்கன்னா எட்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோங்க. இப்போ வந்து நிறைய பேர் தோட்டத்துக்கு வைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. இந்த அளவுக்கு ரெட் லேடி பப்பாயா சூப்பராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ பேர் இப்போ காய் வருது பாருங்கள். நாங்கள் என்ன ஒன்றும் மருந்தே ஒன்றும் எதுவும் அடிக்கலை, மருந்து அடிக்காது. இந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் ஒன்றும் எருவு எதுவுமே போடல. எருவுலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்குது ரெட் லேடி பப்பாயா. அவைலபிள் யார் யார் காண்டாக்ட் பண்ணுறவங்களாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். பிளான்ட்டு நல்லா அவைலபிள் இருக்குது. பிளான்ட் பின்னால் காட்டுற பாருங்கள். இது ஃபுல்லாகவே ரெட் லேடி தான் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எதனா டவுட்டாக இருந்தால் கூட எங்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம், கால் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் பப்பாயா மரம் பாருங்கள். எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். ஒரு 6 ஃபீட்டு, ஒரு 3 ஃபீட்லேருந்தே உங்களுக்கு காய் வர ஆரம்பிச்சிடும். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது இன்னொரு நர்சரி. இது ஃபுல்லாக பாருங்கள், எங்கள் நர்சரி தான். அங்கே பாருங்கள், இது காட்டுறேன். நர்சரியில் தான் இருக்குது இந்த பப்பாயா மரம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமை பழுத்து இருக்குது பாருங்கள். அப்படியே சிகப்பாக இருக்கும் உள்ள பழம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த இதில் வச்சிங்கன்னா, நிலத்தில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு இது எடுத்துலாம். நீங்கள் முதல் லாபம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கான இது வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை, அவ்வளோ சுலபமான வேலை இதுங்க. பப்பாயா மரம் வந்து பாருங்கள் எவ்வளோ அருமை பாருங்கள். கொத்து கொத்து கொத்தாக அருமையாக போக்குது. கொத்து கொத்தாக அருமையாக பாருங்கள். முட்டுக்களும் பாருங்கள் எவ்வளோ பெருசு வருது பாருங்கள். காயோட முட்டை அதே மாதிரி பாருங்கள். காய் சைஸ் பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கணவுக்கும் ஒவ்வொரு காய் அப்படி கொத்து கொத்து கொத்தா அருமையாக பிடிக்குதுங்க பாருங்கள். சிகப்பு கலரில் இருக்கும் பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பிளான்ட் ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இது நட்டிங்கன்னா உங்கள் 6 மாதத்துலேயும் நல்லா லாபம் எடுக்கலாம். அந்த அளவுக்கான அற்புதமான இது. எல்லாருமே மார்க்கெட்டில் நல்லா விரும்புகிறாங்க பப்பாளி.